மதுரை மாநகர டிராபிக்னுடைய டெப்டி கமிஷனர் போலீஸாக இருக்கிற திரு குமார் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். அவரை அனைவர் சார்பாக வரவேற்கிறோம். நிறைய ஜாம்பவான்கள் நம்மளுடைய போக்குவரத்துறையின் டிசியாகவும் சென்னையிலே இருந்தாலும் சமீபத்திலே அவர் வந்து ஒரு 5 மாதங்கள் அது சமீப காலமாகவே நம்ம ரோட்டரி நண்பர்களை சந்திக்க வேண்டும், அவர்களோடு அலமலாக வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தை 2-3 முறை தெரிவித்தார்கள். இருந்தாலும் இன்றைக்கு திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்டாலும் இன்றைக்கு வருகை தந்திருக்கிற மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கம் மற்றும் மற்ற சிறு சங்கங்களை சார்ந்த நண்பர்கள் மற்றவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்க நம்முடைய அனைத்து ரோட்டரி சங்கங்களுடைய தலைவர்களின் ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய ரோட்டரியின் சிவா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது மாவட்டத்தினுடைய மதுரையினுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு முருகானந்த பாண்டி ரொம்ப மகிழ்ச்சி இங்கெல்லாம் சந்திச்சதுல கொஞ்சம் லேட் ஆனாலும் அட்லீஸ்ட் பேர் நடந்திருக்கு. மதுரை பொறுத்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்க நீங்கள். நாங்கள் போக்குவரத்தை பற்றி சொல்லும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது மதுரை சிங்கிய போகிறது நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். அதை பேர் செய்யலாம். ஜாஸ்தி இப்போ சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முடியலாம் வந்து சிக்னல்லாம் வெறும் சின்ன டூப் லைட் போட்டுதான், ஒரே ஒரு லைட் கூட தான் இருக்கும். நீங்கள் கோரி போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி ஸ்டிப்பே பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். அதே போல் ரிமோட் கண்ட்ரோல் இந்த சிக்னலெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சராக பூத்துக்குள்ளே இருந்து ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வெளியே கூட இப்போ சிக்னல் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாங்கள் வந்து ஒரு 5 மந்த்ஸ் பேக் முன்னாடி தான் சிக்னலில் வந்து இந்த ஆடியோ அவர்னஸ் கிளிப்பிங்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து ஆடியோ பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1 மந்த் பேக் தான் கமிஷனர் சார் ஏன் மியூசிக் போடுறோம், மதுரை தமிழ் வளர்த்த சங்கமாக இருந்தது, இந்த இங்கே வந்து தமிழ் சொல்லப்படா சொல்லி சார் நேரம் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் இன்வைட்டர் நம்ம வந்து திருக்குறள் அவேர்னஸ் வரும், ப்ளஸ் ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ அதை நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அதே கஷ்டம் சார்கிட்ட நிறைய பேர் போயிட்டு எல்லாம் இப்போ நியூ ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக போகிறோம், ஏன் வந்து ஓல்டு சாங் எங்களுக்கு கொடுக்கலன்னு அதை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கீங்க சில சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னலும் சொல்கிற இது வந்து எல்லா சிக்னலும் இருக்கும். நீங்கள் வந்து அதை கிராஸ் பண்ணும்போது கேட்டுருக்கீங்க. பழைய பாட்டுக்கெலாம் ஒரு சிக்னல் வந்து டைமில் வரும், காலங்களில் அவர் வசந்தம் அந்த மாதிரி சாங்கெலாம் வந்து அளவாத பாரு. ஏன்னா அது அது ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சேன். எல்லாமே புது பாட்டாக வருது சார், எங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான பாட்டுகள் இல்லை அப்படின்னாங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சரி அதிக வந்து இந்த மாதிரி கம்ஷன் சார் டேரக்ஷன்ஸ் நிறைய நம்ம டிராஃபிக்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங் அது ஏதாவது தப்பு கொடுத்து அவர்னஸ் ஆடி பண்ணோம். ஐயோ பண்ணது ஒரு 6 காலேஜ் வந்து நிறைய இடத்துல சிங்கிள் ரோடு எல்லாமே பார்க்கிங் கமர்ஷியல் ஸ்பேஸ் பார்க்கிங்கே கிடையாது, எல்லாம் முன்னாடி தான் சிங்கிள் ரோடு ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அதாவது 3 லேன் 4 லேன் போட வேண்டிய ரோடாக வருது. ஏன்னா 1 லேனும் போயிட்டு வெளியே பார்க்கிங்
அதோட சேர்த்து நம்மளும் வந்து நமக்கு என்ன நமக்கு வட்டி கிடைச்சி என்ன கிடைச்சா போறோம் அப்படின்னு நடக்கணும்ன்ற ஒரு இது. இதே வந்து பப்ளிக் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சரி மெசேஜர் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 50 கேஸ் போடணும் டார்கெட் வச்சு எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க சார். அதுக்கு ஏதாவது டார்கெட் அப்படின்றது விபத்துகளை குறைக்கிறது தான் டார்கெட். டார்கெட்ன்றது இல்ல அவங்க அப்படி சொல்லல சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன வந்து எங்களுக்கு வந்து விபத்துகளை ஆக்சுவலே இல்லை நம்ம டிராஃபிக் வயலேஷனே கிடையாது எதுவுமே ஆக்சிடென்ட் நடக்கல நம்ம ஏன் கேஸ் போடணும் போன கேஸ் ஒன்றும் குறைவுதான் சொல்லுவேன். நீங்கள் சொல்கிற 50 கேஸ் சொல்கிறீங்க இல்லையா அதே குறைவுதான் சொல்லுவேன். அவங்க வந்து இப்போ 200 கேஸ் கூட போடணும் ஏன்னா அவ்வளோ வயலேஷன்ஸ் நான் என்ன அதுக்காக சொல்லுவோம் கேஸுக்காக சொல்லுவேன் நம்பர்ஸ்க்காக இல்லை வயலேஷன்ஸ் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒன்றில் போக முடியலன்றீங்க ட்ரை சைக்கிள் மினசன்றீங்க ஆட்டோ மினசன்றீங்க. ஸோ எங்கே வேணால் பாருங்கள் மாசி சீட்டில் வந்து ஒரு ஃப்ரீயாக போயிட்டு வர முடியுமா ஆவணி தெருவில் போயிட்டு வந்து சார் அது மற்ற சிட்டி சார் மதுரையை பொறுத்தவரை வந்து கிராமம் சார்ந்த நகரம் தான் நம்ம கண்டிப்பாக கிராமத்தை ஒட்டுனா நகரமாக தான் இருக்குது. அதனால தான் நமக்கு இதை கூட கொஞ்சம் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த இது மெட்ரோ ட்ரெயினோட மெட்ரோ ட்ரெயின் கூட உள்ள நிறைய கிராமத்து இது இருக்கிறதுனால தான் அது கூட நான் பார்த்துக்கலாம் உள்ள வந்து நாங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டில்லு வந்து இங்கே வந்து எங்கெல்லாம் வந்து ஒன்சைடு பார்த்துக்கிட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லாம் நம்ம வந்து அவங்களையும் கன்சிடர் பண்ணுறோம் எப்படி நம்ம ட்ரை சைக்கிள் வந்து வாழ்வதுன்னு சொல்லணும். அதே போல தான் மாசு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பிஸ்னஸ் அசபிள்ட் இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக வந்து நோ பார்க்கிங் போட்டு கொடுத்துட்டு பைக்கிலே அலோவ் பண்ணாமல் இருந்தால் பிஸ்னஸ் ஆனாலும் பட் அதே நேரத்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் போகும் இது வந்து அவங்களே வந்து எல்லாமே போட்டுக்கும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அதை ஒரு ஒரு சிங்கிள் லைன் நம்ம கொடுத்துருக்கோம் பார்க்கிங் அதனால டபுள் லைன் போட நம்ம நோ பார்க்கிங் போகும். ஸோ ஐ ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ் ரொம்ப சேஃப்டியாக தான் ஓட்டுங்க. ஆனால் அவங்க உறவு எனக்கு காரில் வந்து பின்னாடி வந்து ஒரு வண்டி அடிச்சிட்டாங்க அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிற மாதிரி ஆச்சு அது கிளைம்லாம் போகிறது போனேன். அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இன்சிடென்ட் நடந்ததுனால என் லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சஸ்பெண்டு ஒரு நானும் அது சரி பண்ணுறதுக்கு எவ்வளோவோ முயற்சி பண்ணேன் அதுவாக சரியாச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு சரியாச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. கன்சிக்யூட்டிவ் அஃபென்சஸ்னா இட் கோஸ் டவுன் லைசன்ஸ் கோஸ் டவுன் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டைத்தில் தொடக்கூடாது சொல்லுவோம். எங்களுக்கு டார்கெட்டை வந்து விபத்துக்களை குறைக்கிறது மட்டும்தான் டார்கெட்டு கேசஸ் வந்தது விபத்துகள் குறைஞ்ச தானாக கேசஸ் கொடுக்கணும். ஏன்னா என்ன வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக கேசஸ் விபத்துகள் அதிகமாகிட்டு தான் நிறைய மாதிரி விபத்துகள் அதிகமாகும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்க்கும்போது இதை குறைக்கிறதுக்கான ஒவ்வொரு இதுதான் வந்து கேசஸ் இப்போ அவர்னஸ் அடுத்தது சொன்னாங்க வேலை மாணவர் வேலை பண்ணிக்கொரு வேலை பண்ணுறது இப்போ உங்ககிட்ட பேசுறது ஒரு பண்ணால் தான் இதெல்லாம் வந்து வந்து பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு ரீசன் வந்து இன்னொரு வந்து கேசஸ் ரெகுலேட் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள் தயிர் வந்து வாசல் சீனலை தாண்டி தயிர் மார்க்கெட்டுக்குள்ளே ப்ராஸ் பண்ணி வந்துருங்க போகிற ஈவினிங்கில் அப்போது அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு மணி நேரம் எவ்வளோ கேஸ் போடலாம் நீங்களே சொல்லுங்கள் நிறைய போகும்
நோ பார்க்கிங்ல போடுவோம். அப்புறம் இவர் சொல்ற 50 கம்மியா அதிகமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வச்சு அலோவ் பண்ணணும். அதுதான் வாசனை தாண்டி நீங்க ஒரு 7 மணிக்கு இங்கே வாசனை தாண்டி கிராஸ் பண்ணிங்க, நான் தேர்மான்கிட்ட கிராஸ் பண்ணால் ஒரு சீக்கிரம் கிராஸ் பண்ணுவோம். லைட்டாக டாட்டேஸ் பண்ணுவோம். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 feet ரோட வந்து நம்ம ஒரு சிங்கிள் லைனில் தான் போடுவோம். என்னன்னா வண்டி கடைகள் கூட டூலர் அவங்க டூலர் ஓனர்ஸ் அப்புறம் எம்ப்ளாயிஸு ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வண்டி அதுக்கு அடுத்த லைனில் பாருங்கள் லைனாக டாட்டேஸ் எடுத்துட்டு லோடியாக நோடி போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடே வந்து ஒரு டைம் கிட்ட கொஞ்சம் நேரம் வாசல்லேருந்து நீங்கள் தேர்மான் கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ. இப்போ நான் இது ரெகுலேட் பண்ண என்ன பண்ண புதுசாக எல்லாமே இப்போ புதுசாக ஒரு ஒரு கடைக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு பேஸ்மெண்ட் லெவலில் வந்து பார்க்கிங் தான் பண்ணுவோம். நிறைய வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஷாப்பில் அந்த மீனாட்சி பஜாரில் ஒரு கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ மல்டி லெவலில் பேஸ்மெண்ட்டு ரெண்டு பேஸ்மெண்ட்டில் இருக்கும். அதே போக இப்போது கொரி பணத்துலேயும் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கலாம். ஸோ அதனால் புதுசாக வந்து ஒருத்தர் வீடு கட்டுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் மஸ்ட். டூலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் கூட வந்து சேர்ந்து தான் வந்து அவங்களுக்கு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொண்டு வரும். பெங்களூர் சிட்டிலேயே ஒரு 5 கிலோ கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அந்த டேர்னிங்கில் திரும்புறதே இண்டிகேட்டர் போடுறது. கவர்மெண்ட் பஸ் இண்டிகேட்டர் போடாமல் திரும்பினா சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு எதாவது சட்டத்தில் இறந்துருக்காங்க. ஏன் வந்து போலீஸ்காரங்க பண்ண மாட்டேங்குது? முந்தா நாளில் ஒரு 4 days முன்னாடி நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், இதே மாதிரி இந்த ரவுண்டானால ஒரு புல்லட்டில் 2 பேர் வக்கீல் வர்றாங்க. நான் சாதாரணமாக என்ன தலைவா உன் வண்டி என் வண்டி அடித்தா தாங்குமான்னு கேட்ட உடனே அவங்க கெட்ட வார்த்தையில் வைக்கிறாங்க. வஞ்ச உடனே நானும் திருப்பி அவரோட வாக்குவாதம் பண்ணேன். வாக்குவாதம் பண்ணிவிட்டு நான் திருப்பி சொன்னேன், ஏன்னா வக்கீல் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா நீ பெரியாரா, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை போலீஸ்காரங்க சொல்லி எவன் வந்து என்னை சார்ஜ் பண்ணுறேன் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன். அப்போ இந்த அளவுக்கு வந்து போலீஸ்காரங்களை அவமரியாதை பண்ணக்கூடிய வக்கீலுக்கு அப்போ நீங்கள் வக்கீல் சங்கத்துலேயும் இந்த மாதிரி மீட்டிங் போடுவோம். எங்களை மாதிரி பப்ளிக்கை கூப்பிட்டு நான் இதோட இது எனக்கு 5th மீட்டிங் நத்திங்க டாக்டர். நீங்கள் இப்போ சொல்கிற ஒரு விஷயம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஆக்சிடெண்ட்டை குறைக்கணுங்கிறீங்க. ஆக்சிடெண்ட்டை குறைக்கணும்னு சொன்னால் இப்போ நான் அண்ணாபாஸ்கிட்ட வர்றேன், அங்கே 2 கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க, அங்கே ஒரு மீட்டிங் ஏதோ ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்கு, அவங்கள கூப்பிட்டு சொல்கிறேன், சார் ஆட்டோக்காரங்க பூரா ரவுண்டு சுத்தாமல் போங்கண்ண, உங்களுக்கு எதுக்கு சார் ரொம்ப நீங்கள் போங்கன்றாங்க. நான் அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி அதிகாரி உட்காந்துருக்காங்க, நான் உங்கள் அப்போ பார்க்க போகிறேன். ஸோ ஒன்று நீங்கள் அங்கே டிராஃபிக் சிக்னல் போடுங்க, சிக்னல் லைட் போடுங்க. இல்லை சார், வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அன்னைக்கு கேங்க இந்த வார்த்தை சொன்னதுக்கு எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் கேட்டாங்க, அந்த வண்டிக்காரங்க என்னை விரட்டி என்னுடைய காலரை பிடிச்சி நிப்பாட்டுறான் என்னை. நான் அவசர வேலையாக போனதுனால நான் பேசாமல் இருந்தேன், இல்லைன்னா நானும் தரையில் இறங்கி அடிதடி சண்டைக்கு ரெடியாக இருக்கேன். இது மாதிரி நடந்தால் நல்லதா மதுரைக்கு? இல்லை அதனால பாதிப்பு எனக்கு மட்டும்தான், ஆனால் ராங் சைடில் வர்றவங்கனால பாதிப்பு அடுத்தவங்க. இது எது சீரியஸ் அஃபென்ஸுங்கிறத நீங்களே முடிவு சொல்லிடுறேன். உடனே நீங்கள் சொன்ன அந்த வள்ளுவர் ஸ்டாச்சு வந்து இப்போ அப்டேடேஷன் ஆஃப் வள்ளுவர் அந்த ரவுண்ட் அபவுட்டுன்னு வரும்போது இப்போ நம்ம மேலமடி சிக்னல் இருந்து அந்த அவன் செகண்ட் கேட் இல்லையா அங்கேருந்து ஒரு ஃப்ளைவர் போகும்போது வர்க்கு கமர்சியல் அப்படின்னு பார்த்துட்டு அப் டு கோமதிபுரம் வரைக்கும் ஒரு 400 மேலே போகும் ஃப்ளைவர் ஃப்ளைவர் கட்டிட்டுருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டு வந்து இந்த ஆவின் ரவுண்ட் அபவுட்டும் வள்ளுவர் ஸ்டாச்சு ரவுண்ட் அபவுட்டும் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃப்ளைவரோட சேரும்போது இந்த ஒர்க்கும் சேர்ந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ரவுண்ட் அபவுட்டே ஒத்துருவாங்க. அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ரவுண்ட் அபவுட் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் அபவுட்டும் ஆவின் ரவுண்ட் அபவுட்டும் அவங்க அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து வரும்போது. ஸோ அந்த 1 இயரில் வந்து இந்த ரவுண்ட் அபவுட் ரெடி பண்ணி தான் பண்ண போகிறாங்க. அதுக்கான கிளியர் பண்ணிவிட்டு இன்வெஸ்டர்லாம் கிளியர் பண்ணி லேண்ட்லாம் அக்சிஷன் பண்ணி ரவுண்ட் அபவுட் கிளியர் பண்ணி அப்போ வரும்போது நீங்கள் சொல்கிற அந்த சிக்னலே தேவைப்படாதுன்னு. நீங்கள் ஆட்டோக்காரங்க அசோசியேஷன் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்துருக்கு நீங்கள் சொன்னால் தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. எல்லாருமே வந்து சட்டத்துக்கு அனைவரும் சமம் தான்.
கேஸ் வயலேஷன்ஸ் இருந்தனா கண்டிப்பா அவங்களே கேஸ் போட்டுட்டு தான் இருக்கு. அவங்க வயலேஷனால எங்களுக்கு பாதிப்பு அரசு நிறைய இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு முதல்ல நீங்க உயிர் பாதுகாப்பு நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன். வண்டி நம்பர் நோட்டா இருக்கும். நீங்க அவங்க எல்லாம் நீங்க சார்ஜ் பண்ணிடலான்னு நடந்தாவே நேர்மை பார்க்கிங் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே வந்து இப்போது சில உடல் எடுத்தவர்கள் எல்லாம் பார்த்திங்க அவ்வளோ பேர் வந்துட்டு போனாங்க. ஒரு எந்த ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அந்த மாதிரி தான் எல்லா கூட தெப்ப குடுத்துருவத்தையும் இது தெப்பத்திருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 80,000 ஒரு 100,000 வர முடியும். ஸோ அப்போ எவ்வளோ வெஹிக்கிள் வரும் பாருங்க. ஸோ அவ்வளோ வெஹிக்கிள் இப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கு மாணிக்கலாம் போய் பார்த்து எந்தெந்த ஸ்கூல்ஸ் லைன்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் ஒரு பிளான் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது டிராஃபிக் இன்டெகிரேட் பண்ணி மெயினாக பார்க்கிங் வர டிஓடிஸ் எங்கே வந்து உங்களை பார்க் பண்ணி எப்படி ஃப்ரீயாக பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதில் ப்ளஸ்ஸு இந்த மாசித்தேர்வு ஆவணி தேர்வு எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒன்று எல்லோ லைன் மார்க் பண்ணி பார்த்துட்டு அதை என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஏபிஆர் கேமரா சொன்னாங்க ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு ஏஐ பேஸ்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேசஸை போடும். ஸோ கேசஸை போடும்போது இப்போ இவர் சொன்ன மாதிரி யார் என்னன்னு தெரியவோ அந்த மாதிரி கேஸ் போட்டு முதல் ஒரு இது இருக்குது. அந்த கேமரா கேப்சர் பண்ண வித்தோ டெல் மட்டும்னா இன்டெக்டாக வந்து சேலஞ்ச் ஆட் பண்ணி போடுவோம். ஸோ இது புரியுது. ஸோ இதுக்கான ஏற்பாடு நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது மாதிரி இருக்கிற ஒரு சிட்டியை வந்து நம்ம ஏபிஆர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அது மூலிமா ஏஐ பேஸ்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கேசஸ் வைரஸஸ் அது போல் அரசு பஸ் ஸ்டாப்பில் வந்து அந்த ஆட்டோ ஜோன்ஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சில இடத்துல அந்த சங்கத்தை கூப்பிட்டு அதை அவேர்னஸ் பண்ணி பக்கெட்
அந்த ஒரே